ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் குக்கிங் வித் ஸ்ரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலையில் பொரிச்ச மீன் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா, என்னோடய ரெசிபி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லைங்க, என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு உடனே கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதனால் யாரெல்லாம் எனக்கு ரிப்ளை பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும், என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இப்போ வரைக்குமே வந்து, லாஸ்ட் வீடியோ வரைக்குமே வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாதி லெமன் எடுத்து அதை புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டே நான் வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டதுனால மஞ்சள் சேர்க்கலை. மீன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுற மீன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா எடுத்து நல்லா இந்த ஃபிஷ் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. வாழை இலை பார்த்திங்கன்னா, நான் மீன் எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக எல்லாம் ஒரு இடம் விடாமல் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலாலாம் தடவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். நல்லா நமக்கு வந்து தவாலே ஒட்டிடும், அதை ஒட்டிக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு மடித்து கட்டி ஃப்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து மசாலா வேஸ்ட் ஆகாது. இப்போ மீதி இருக்க மசாலாவும் மேலே வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக, கொஞ்சம் ரொம்ப டைட்டாக வேணாம், ஓரளவுக்கு டைட்டாக மடித்து நூல் வச்சு இந்த மாதிரி கட்டிடுங்க. இலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா முதிர்ந்த இலையாக இருந்தால் உங்களுக்கு வந்து கட்டும் போது டேமேஜ் ஆகிடும். பார்த்து மெதுவாக கட்டிடுங்க. கட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு, மினிமம் 1 ஹவர் ஊறினா தான் உங்களுக்கு வந்து நல்லா உப்பு காரம்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறியிருக்கும் நம்ம மீனில் வந்து, நல்லா ஊறியிருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டிட்டு ஒரு 1/2 ஹவர் இல்லைனா ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க, அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீனில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துருப்பீங்க, நாங்கள் கட்டும்போதே பார்த்திங்கன்னா ஒரு இலை வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா டைட்டாக கட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ வந்து தவாவில் நல்ல எண்ணெய், நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ நிறைய எண்ணெய் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இலையும் வந்து ஃப்ரை ஆகணும், அதுக்குள்ளே
மீன் இப்போ ஃப்ரையாக இருக்கணும், அதனால் எண்ணெய் வந்து இந்த மாதிரி தாராளமாக ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பொறிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, ஃபஸ்ட்டு இலை வந்து கலர் மாறணும், அது நல்லா ப்ரௌன் கலரில் மாறினாதான் உங்களுக்கு உள்ளே இருக்க ஃபிஷ் வந்து நல்லா வெந்திருக்கும். லைட்டாக கலர் மாறும்போது எடுத்துட்டிங்கன்னா உள்ள ஃபிஷ் வந்து வெந்திருக்காது. அதனால் இலையோட கலர் கம்ப்ளீட்டாக நல்ல ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஒரு 10 மினிட்ஸ், 7 to 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இலையோட கலர் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி இருக்குது உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த நூலை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துடுங்க, எடுத்து தனியாக தூரமாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள் உள்ளே வந்து ஃபிஷ் நல்லா குக் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, வெந்திருக்கு, உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சாப்பிட போகிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.